பதபதலட்சுமி ராஜதே வஜ்ரோபசங்கடித மௌக்திக விக்ரமஸ்ரீ சத்தாஜரம் மனசி சம்யமினாம் நிவாசாத் சூரியேந்து வன்னிமய மண்டல வாசனேவா. ஸ்லோகம் 550. கங்காதிராஜ பதலட்சுமி ராஜதே தே வஜ்ரோபசங்கடித மௌக்திக விக்ரமஸ்ரீ சக்தாஜரம் மனசி சம்யமினாம் நிவாசாத் சூரியேந்து வன்னிமய மண்டல வாசனேவா. போன ஸ்லோகத்துல அருகம்புல்லு இழுப்பப்பு இவைகளை தொடுத்து கட்டின மாலை போட்டுண்டாக்க பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சாதிச்சாச்சு. அப்படி ஆக பாபம் போன அப்படின்னால தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். சில பேர் முனிவர்கள் ரொம்ப நாளா காட்டிலேயே கொஞ்சம் தியானம் பண்றான். புதுசா இருக்கிறவர்களும் போய் தானும் உட்காந்து தியானம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். தியானம் பண்ணாக்க அப்ப பெருமாள் தன்னுடைய மனசுல தியானம் பண்றான். எப்படி தியானம் பண்றா அப்படிங்கிறதுனா, யோகத்துல சொல்லியிருக்கு நம்முடைய ஹிருதய பாகம் இருக்கு, அந்த ஹிருதயத்துல முதல் அடியில ஒரு பாகம் சூரிய மண்டலம் பெறுது, தெரிஞ்சுதா? அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு, சந்திர மண்டலம் இருக்கும். அப்புறம் அந்த சந்திர மண்டலத்துக்குள்ள அக்னி மண்டலம் இருக்கு. இந்த அக்னி மண்டலம் இதற்கு மேல எம்பெருமான் ரங்கநாதன் பாதையோடு எழுந்தொழியிருக்கான். அது அப்படியே முனிவர்கள் தியானம் பண்ணுகிறார்கள். அப்படியே தியானம் பண்ணி பண்ணி பழக்கமா போடுச்சு. இப்படி தியானம் பண்ணுகின்ற காலத்துல என்ன, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனாக்க பெருமாள் அவனுடைய ஹிருதயத்திலிருந்து வெளியில இன்னொரு இடத்துக்கு எழுவர், தெரிஞ்சுதா? அப்போ இன்னொரு இடத்துக்கு எழுகின்ற காலத்துல அப்போ பாதுகை கூட வருதோ இல்லையோ, இந்த பாதுகை ரொம்ப நாளாக முனிவருடைய மனசுல இருந்து அந்த சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் அதுக்கு மேல தான் இருந்ததுனால அதெல்லாம் இவளோட ஒட்டி நிறுத்தோ, பாதையோட ஒட்டின்றே வெளியில வர செய்யும், பாதையோட ஒத்து நிறுத்தும். ஆக பாதையோட அவர்கள் வந்தபடினால வெளியில பெருமாள் எழுதினாலும் கூட, பாதிசாத்திர எழுதினாலும் கூட, அங்கேயும் கூட சூரிய மண்டலம் அந்த இந்து சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் இது மூணும் இருக்கு. அது மூணு மேல பாதிகே பாதி மேல பெருமாள் இருக்கிறது மாதிரி சேவை எப்பொழுதுமே கிடைக்கிறதாம். என்னமா கிடைக்கிறது அப்படின்னு கேட்போனா, பாதிக்கிட்டேயே பாதியிலே இந்த மூணு மண்டலம் இருக்கு. சூரிய மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்ந்து பிரகாசிக்கும், தெரிஞ்சுதா? இது இந்த இது இருக்க பாதுகை பாதுகையில வஜ்ரோபசங்கடித வஜ்ரம் வைரம் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. வைரத்தினுடைய ஒளி பல 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 பலன் இருக்கும், தெரிஞ்சுதா? அது என்ன பண்றது, சூரிய மண்டலம் மாதிரி இருக்கு, அந்த ஸ்தானத்தில் அது இருக்கு. அதற்கு பிறகு மௌக்திக நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த முத்துக்கள் எப்படி இருக்கு, சந்திர மண்டலம் மாதிரி இருக்கு. என்ன, ரெண்டும் ஒழுப்பு தான், இருந்தாலும் கூட அதுல அதிக ஒழுப்பு ஜாஸ்தி, கண்ணை கூசக்கூடிய ஒழுப்பு ஜாஸ்தி சூரிய மண்டலத்தில். அதனால வைரத்தை சொன்னார். முத்துங்கிறது சாஸ்தா, அதாவது மென்மையான ஒரு ஒளியுடையதாக இருக்கும், மெதுவாக நாமும் பார்க்கலாம் சொன்னான். அதனால அது மௌக்திகமானது. என்ன பண்றது, சந்திர மண்டலம் இந்து மண்டலம் இருக்கும்னு சொல்லும்படியாக இருக்கு. அதுக்கப்புறம் வித்ரும ஸ்ரீஹீன், வித்ருமன்னா பவழம், பவழங்களே அழைக்கப்பட்டிருக்கு. அந்த பவழம் சேப்பா இருக்கிறதுனால அக்னி மண்டலம் மாதிரி இருக்கு. அதனால எப்பொழுதுமே பாதுகைக்கு அடியில பாதுகையில பெருமாள் திருடி வச்சிருக்காரோ அந்த இடத்துல சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அதே சமயத்தில் அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடிய யோகத்தில் சொல்லப்பட்ட மூன்று மண்டலங்களும் இங்க பாதுகையோட ஒட்டிண்டு வந்துருக்கோ, அதே மாதிரி எப்பொழுதுமே பெருமாள்களோடு அந்த மண்டலத்தில் இருக்கிறதா சேவை சாதிக்கிறாரோ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிச்சாரு. இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ரங்காதிராஜ பதரட்சணி, ரங்காதிராஜன் ரங்கராஜன் எம்பெருமான் இருக்கானே சக்கரவர்த்தி, அவனுடைய பதரட்சணி அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே ராஜதே தே என்ன வஜ்ரோபசங்கடித மௌக்தி விக்ரமஸ்ரீஹி, உன்னுடைய அழகு ஒளி இருக்க அது நன்னா பிரகாசிக்கிறது. நான் என்னென்ன ஒளி, வஜ்ர வைரம் வசங்கடித மௌக்திக முத்து அப்புறம் வித்ருமன் பவழம்
இது மூன்றுடைய ஒளியானது உன்னிடத்துல இருக்குப்போம், அந்த ஒளியோட கூட நீ பிரகாசிக்கிற. அந்த ஒளிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்குன்னு எப்படி தெரியுது, என்னமா வந்து பாதிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கே, சத்தாச்சரம் மனசி சம்யமினாம் நிவாசாது. நீ யாரு தியானம் பண்றாலோ மகரிஷிக, அந்த மனுஷனுடைய மனசுல நீ ரெங்கநாதன் அழைச்சின போய் நிறுத்துற, தெரிஞ்சுதா? அப்போ அவ என்ன பண்றான், அந்த சூரிய மண்டலம் இந்து மண்டலம் சந்திர மண்டலம் மேல அக்னி மண்டலம் அதுக்கு மேல பாதுகை பாதுக்கு மேல ரெங்கநாதன் எழுந்ததுக்கெல்லாம் அவள் தியானம் பண்றான். இப்படியே கொஞ்ச நாள் தியானம் பண்ணின பிற்பாடு நீ அவர்களை விட்டு அகம்பி வெளியே வந்தாலும் கூட அந்த மண்டலங்கள்லாம் உன்னுடைய பாதையிலேயே ஒட்டி நிறுத்த போட்டிருக்கு. ஒட்டி நிறுத்தினால் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுவானா, எப்படியும் அந்த மூன்று வண்ணங்களோடு கூடியவமாகி நீ இருக்க, சூரியேந்து வன்னி மய மண்டல வாசனேவா. ஆக சூரிய மண்டலம் இந்து சந்திர மண்டலம் வன்னி மண்டலம் என்ன இவர்கள் என்னோட எப்போதும் கூடி இருக்கும்படினால அதோட சேர்ந்து இருக்கும்படியான தோற்றம் தெரிகிறது உன்னை பார்த்த உடனே என்று பேசுகிறார். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு உத்தமர் சுவாமி சாதிக்கிறார், மைத்ராணி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல ரவி மத்தியே சிதஸ்வமகம் தஸ்ய மத்தியே ஹுதாசனா தேஜோ மத்தியே சிதம் சத்வம் சத்வமத்தியே ஸ்திதோச்சிதா. முனிவர்கள் தியானம் பண்ற காலத்துல முதல்ல சூரிய மண்டலம் அதுல, அதுக்கப்புறம் அதுல சோம மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் இருக்கு, அந்த சந்திர மண்டலத்துல தச மத்தியே உதாசனஹா அது மதியில அக்னி மண்டலம் இருக்கு, அது ஏதோ மத்தியே சிதம் சத்துவம் அதற்கு மேல சத்துவம் பரமசத்துவமான அந்த சீதுகண்ட லோகம் அந்த லோகத்துலதான் பெருமாளை எழுதிருக்கேன். அந்த சத்துவ மத்தியே சிதோச்சிதா அதன் நடுவே எம்பெருமான் அச்சுதன் அதுல எழுதியிருக்கிறான் என்று யோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால அந்த அப்படி அந்த மாதிரி தோற்றம் இவ பாதிக்க உங்ககிட்டயும் இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் அனுபவிச்சாச்சு. ஆசப்த வாசவசிலா சகலாஸ்துதியா பத்மாசகாய பதரட்சிணி பத்மராகாஹ பிரத்யக்ஷயந்தி கமதி பிரமராதிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். ஸ்லோகம் 551. ஆசக்த வாசவ சிலா சகலாஹ துதியாஹ பத்மாசகாய பதிரக்ஷணி பத்மராகாஹ பிரத்யக்ஷயந்தி கமதி பிரமராபிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். முனிவர்கள் பாதுகையோட கூடினா ரங்கநாதன் அனுபவிக்கிறார், தியானம் பண்றார். இந்த தியானம் பண்ணி பண்ணி அதனால யோகத்துல சித்தி ஏற்படுறது. யோகத்துல சித்தி ஏற்பட்டாக்க எம்பெருமானை தன்னுடைய இதய கமலத்துல எப்போதும் அனுபவிக்கிறார்கள். அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியையும் அனுபவிக்கிறார்கள். அந்த திருவடியை பேர்பட்டது திருவடி தாமரைன்னு சொல்றோம். தாமரை மலர் மாதிரி இருக்கு, தாமரை மலர் மாதிரி இருக்கிறது திருவடிகளாகிற தாமரைன்னு நாம வச்சுக்கலாம். அதுவே தாமரை பூவானாக்க தாமரை பூவில் என்ன இருக்கும், தேன் இருக்கும். அந்த தேன் நிறைய ஆக ஆக என்ன பண்ணும், கீழே அப்படியே ஒழுகும். ஒழுகினா வண்டுகள்லாம் வந்து அதை மொய்க்கும், தெரிஞ்சா? அப்படி எம்பெருமான் திருவடி தாமரையிலிருந்து ஒழுகின்ற தேனை பருகுவதற்காக வண்டுகள் வந்து மொய்த்துக் கொண்டிருக்கு. அத்தகைய அழகான எம்பெருமான தேன வண்டுகள் பருகுவது போல இந்த முனிவர்கள் தன்னுடைய இதய கமலத்தில் அவரை பருகி பருகி கண்ணால் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் சாதிச்சார்கள். அதை ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஆசக்த வாசவசிலா சகலா ஸ்வதீயாக பத்மாசகாய பதலட்சணி. பத்மாசகாயம் பிராட்சியோடு கூடின பதலட்சணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, உன்னிடத்துல இந்திரநீலக்கல் வரிசா பதிக்கப்பட்டிருக்கு. ஆசக்த வாசவ சில வாசலம்னா இந்திரன், சிலம்னா கல், இந்திரநீலக்கல் இந்திரநீலக்கல்னா நீலக்கல்லுகள்,
நீல ரத்தனங்கள், அதனுடைய சின்ன சின்ன நீல ரத்தனங்கள் துண்டுகள் வரிசையா அவனிடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அதன் பக்கத்திலேயே என்ன இருக்கு, பத்மநாதன் பத்மநாத கல் அழைக்கப்பட்டிருக்கு. பத்மநாத கல்லுங்கிறது எப்பேற்பட்டது, நல்ல சிவப்பாக இருக்கும் அது. அதனால சுவாமி தேசன் அதை உத்தரவிச்சுக்கிறார், அந்த சிவப்பாக இருக்கும்போது பத்மநாதத்தினுடைய ஒளி இருக்க அதுதான் அந்த எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரைகள் என்றும் ஒழுகிய தேன், அது தேன் வழிஞ்சு ஓடுறது. அந்த பருகத்து எது வரும், எப்போதும் வண்டுகள் வரும். அதே மாதிரி வண்டுகளும் இங்க வந்திருக்கு. ஏது ஒன்று அப்படிங்கட்டா, உன் திருவடியில் உன் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடியான இந்திர நீல கல் இருக்கோ இல்லையோ, அதுவும் நீள நீள ஒளி அதுல பரவுகிறது. ஆக அந்த ரசப்பிரவாகத்துல அது மேல உட்காந்து தேன வண்டுகள் நிறைய உட்காந்து பருகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த ரெண்டு பத்ம ரத்தனங்களுடைய ஒளியானது நமக்கு காட்டுறது. அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பிரத்யக்ஷயந்தி கமபி பிரமராபிலீனம் பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம். அத நாமே பெருமாளிடத்துல இவங்களுடைய ஹிருதயத்தில் வரக்கூடியதான் அந்த இதை வெளியிருக்கிறா கூட நாமும் பார்த்து அனுபவிக்கலாம் போல பாதுகாதியை நீ காட்டுற. இப்படி கமதி பிரமராபிலீனம் தேன் மண்டுகளாலே மறைக்கப்பட்டிருக்கும்படியான பாதாரவிந்த மகரந்த ரசப்பிரவாகம், திருவடி தாமரையினுடைய தேனுடைய ரசப்பிரவாகம் இருக்க ஓடுறது இல்லையா, அத பிரத்யக்ஷயந்தி எல்லாரும் அனுபவிக்கும்படியாக நீ காட்டுற. இந்த மாதிரி காட்டுற இந்திர நீலக்கல்லினாலையும் பத்மநாக கல்லையும் கொண்டு தேன் எம்பெருமானுடைய திருவிடித்தாமரிலிருந்து வருகும் ரசத்தை வண்டுகள் பருகுவத நீ எல்லாருக்கும் காட்டுகின்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவானாக்கே, யோகத்துக்கு சித்தியை ஏற்படுத்தினாக்கே அவர்களுக்கு எப்பொழுதும் ஹிருதயத்தில் எம்பெருமான் பிரத்யட்சமாவார். பிரத்யட்சமாக போது எம்பெருமானுடைய திருவடிகளோடு சேர்ந்து அனுபவிக்கலாம். திருவடியோடு அனுபவிக்கிட்டு அதோடு கூட பாதிகையும் இருக்கு. ஆக பாதிகையோடு சேர்ந்திருக்க முடியாத திருவடியை அனுபவிக்கிற காலத்தில் அந்த திருவடியில எப்படி இருக்கு, திருவடி தாமரையில தேன் ஒழுக அது வந்து வண்டுகள் பருகின்றதோ என்றெல்லாம் சொல்ல முடியாத இருக்கு என்று அழகான முறையில உத்ரேஷையை பண்ணி ஆயிற்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். அந்தப்புராணி சமயே ஸ்ரவிகம் துமேகாம் ஞபயசீவபதாவனித்வம் முத்தம் சுஜாலமிலநாத் ருஜிரை பிரவாளை பிம்பாதரம் ஸ்மித விசேஷயுதம் பிரியாணாம். ஸ்லோகம் 552. அந்தப்புராணி சமயே ஸ்ரவிகம் துமேகாம் ரங்கேசிதுர் ஞபயசீவ பதாவனித்வம் முக்தாம் சுஜாலமிலநாத் ருஜிரை பிரவாளை பிம்பாதரம் ஸ்மித விசேஷயுதம் பிரியாணாம். புன்னகை ஊக்கும் முகங்களை பெருமாளுடைய நினைவுக்கு நீ கொண்டு வருகிறாய் போலும். அதனால நீ அந்த புறத்துக்கு குருமார்கள் அழைச்சுட்டு போய் மற்ற பிராட்டிமார்களோட இனிதாக பழக விரும்புகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோ சரணாவசத்தாம் ரக்ஷ கபீந்திர மகுடேஷு நிவேச யோக்யாம் மன்யே பதாவனி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயாமிருகஸ்ய ரசிதாமிவ சர்மணாத்வாம். ஸ்லோகம் 553. ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோஹ சரணாவசத்தாம் ரக்ஷ கபீந்திர மகுடேஷு நிவேச யோக்யாம் மன்யே பதாவனி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயாமிருகஸ்ய ரசிதாமிவ சர்மணாத்வாம். பாதுவிக்கு அந்த புறத்துக்கு போகணும் ஆசை வந்துடுத்துன்னு சொன்னோம் முன் ஸ்லோகத்தில். அதனால பாதுகா தேவி ரங்கநாதன் பெருமாளை அந்த புறத்துக்கு அழைச்சணுமா.
அந்த புறத்துக்கு ஆயுஷம் போனா அங்க தெய்வமார்கள்லாம் என்ன பண்றா, எம்பெருமானுடைய திருவடியை ஒற்று பார்க்கிறான். இந்த பாதுகை எப்படி இருக்கு, பல நிறம் கொண்டதாக இருக்கு. பல நிறம் கொண்ட பாதுகையை பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணு என்ன நினைவு வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சீதா பிராட்டி பல நிறம் கொண்ட அந்த மாரீசமாகற மாயாமான பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அழுவியப்போ என்ன அந்த சரித்திரம் அவளுக்கு நினைவு வருது. அதை நினைச்சு பார்க்கறா. அதை நினைச்சு பார்த்தோம்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பெரியாயிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, கங்கேஸ்வரஸ்ய மிருகயோகோ சரணாவசத்தாம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், மிருகயு, மிருகயுன்னா வேட்டையாடுறவன், வேடன் இருக்கான். எம்பெருமானும் வேடனாக ஆமாம். எப்போ மானை பின்தொடர்ந்து வேட்டையாடினான் வா, அதனால வேட்டையாடுறவா வேடன் தானே, அதனால வேடனாக ரங்கநாதன் தெரிஞ்சுதா. அதனுடைய சரணாவசத்தான், அவன் திருவடியிலே எப்பொழுதுமே சிறந்து இருக்கக்கூடியதான அந்த பாதுகைய பார்க்கறான். அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, நிபத்த விசித்திர ரத்னாம். அதுல விதம் விதமான பல வகை நிறங்களை கொண்ட அழகான ரத்னங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்ன தோணித்தவாளுக்கு, மாயாமிருகஸ்ய ரசிதாமிவ சர்மணாத்வம். மாயாமிருகமான மாரீசன் இருக்கானே, அவன் உடம்பு எப்படி இருந்தது, ரத்தன ரஜா போல ஆசையா இருந்தது. அதனாலதான் சீதா தேவி அதை பார்த்து ஆசைப்பட்டான். அந்த மானை பெருமாள் கொண்டுட்டான். எப்போதும் காட்டுல வேட்டையாடினா என்னென்ன மிருகங்களை கொள்றாலோ அதனுடைய தோலை எடுத்து பாடம் பண்ணி நம்மவா குடிக்கிற குடிசையில படுக்கையாக கீழே போட்டுப்பா, ரொம்ப மெலிசா சௌரியமா இருந்ததுன்னா அதை போத்திப்பா கட்டிப்பா, இதெல்லாம் வழக்கம் அந்த காலத்துல. அதே மாதிரி அது கனமான தோலா இருந்தனாக்க அதை தெச்சு காலில் செருப்பு மாதிரி பாதுகையாக போட்டுப்பா, இப்படி எல்லாம் பண்ற வழக்கம் வேட்டையாடுறவா. அதே மாதிரி பெருமாள் இவர் ராவணன் என்ன பண்றிருக்க அப்படின்னு கேட்டாக்க, மாயாமிருகத்தை வேட்டையாடினார் மாறிச்சினார். மாயாமிருகிதாமிவ சர்மணாத்வம். இந்த மாயாமிருகமான மாரீசனை வேட்டையாடி அதனுடைய தோலை எடுத்து அதை செருப்பாக தெச்சு கையில வச்சிருக்க, போட்டு நடக்காட்டா போறது, நடக்காட்டாலும் கூட கையில போகணும்னு வச்சிருக்காராம் பெருமாள். வச்சிருந்திருக்கார், ஏன் வச்சிருக்காரு, எதுக்கு அவருக்கு கையில செருப்பு, எதுக்கு கையில வச்சுக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது வசந்தவாளா இருக்கிறவா அவளை வந்து வெறிவாள் செய்வச்சா என்ன பண்ணுவான், அந்த செருப்பை பாதுகையை எடுத்து தன் தலைமையில வச்சுட்டு கொண்டாடுவான். அதே மாதிரி அனுகிரகிக்கிற வழக்கம் அப்பொழுது. அந்த முறையில இவருக்கு பின்னாடி என்னென்ன காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணணும். சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணா அவன் காலில் விழுந்து இந்த பாதையை தீ தள்ள வச்சுப்பான், கொண்டாடுவான். அல்லது அந்த பாதையோட அவன் சிரசுல தன் திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள். ஆக அவனை சுக்ரீவனை அனுகிரகம் பண்ணுவதற்காகவும், அப்புறம் ரட்சகம், ரட்சகனா விவீகன் ஆழ்வான், சமுதிரக்கரையில விவீகன் ஆழ்வான் வருவான் தெரிஞ்சா, அந்த விவீகன் ஆழ்வான அனுகிரகிப்பதற்காகவும் தன் கையில ஒரு பாதுகை வேணும் பெருமாளுக்கு. அதோடு கூட மறுபடியும் சீதா பிரட்டியை திருஷ்டா சீதா கண்டையன் சீதையின்னு செய்தியை சொல்ல போறானோ இல்லையோ ஹனுமான், அந்த ஹனுமான அனுகிரகத்துக்கும் ஒரு பாதுகை வேணும் பெருமாளுக்கு. அதுக்காக என்ன பண்ண பெருமாள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த மாயாமிருகத்தினுடைய சர்மத்தை எடுத்து பல ரத்தனங்களை சாப்பிட இருக்கு தோலும், அதை எடுத்து அதனால பாதுகையை பண்ணி தெரிஞ்சு அங்க வேடூரை பண்ணி தருவார் அல்லவா, பாதுகையை பண்ணி தர சொல்லி அதை கையில வச்சுட்டு இருக்காரு, அதை இப்ப போட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு பாதுகா தேவி ஒன்ன பார்த்தா. ஆனா இங்க ஒரு சந்தேகம், அந்த மாயாமிருகம் இருக்க, அந்த மாயாமிருகத்தை பெருமாள் அம்பு இது கொன்று விட்டார், கொன்று விற்பாலும் நிஜரூபத்தை எடுத்துட்டுதான் மாறியும் செத்தான் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. அப்படி இருக்கிட்டு ஏது மாயாமிருகம், ஏது இப்ப இருக்கு தோல்டு அது அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவன் ராமன் அங்க இருக்கிற காலத்துல இதை விட இந்த அழகான மான்கள் பின்னாடி வந்திருக்கலாம், அது ரத்தனம் அழைச்சது போல தோலுடையதாக மான்கள் இருக்கலாம், அதை சீதா பிராட்டி ஆசைப்பட்டிருக்கலாம், அதை பிடிச்சு கொடுக்க போனா பிடிச்சு கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம், அப்ப அந்த மானையும் கொண்டு இருக்கலாம் அல்ல ஒருவேளை ராமன் அவன் கொண்டா அதனுடைய தோலை எடுத்து அங்க இருப்பவர்களுக்கு உதவியாக இருப்ப மாதிரி தைச்சு பாதுகை பண்ணி கொடுத்துருக்கலாம் அல்லவா, அந்த பாதுகைய இவர் உபயோகிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. ஆகையினாலும் விபீஷணன் ஆழ்வான், சுக்ரீவன், அனுமான்,
இவர்களை அனுகிரகிப்பதற்காக தன்னிடத்துல உள்ள பாதுகைய பரதாழ்வான் வாழ்ந்து போயிட்ட அப்படினால அவர்களெல்லாம் பரதாழ்வாள பண்டி போன அந்த பாதுகையை கொண்டு அனுகிரகிக்கணும் என்று ஆசைப்படுகிறபடினால அவளுக்காக அதே மாதிரி ஒரு இதை பாதுகையை தயார் பண்ணி பெருமாள் வச்சிருக்கார் போட்டிருக்கும். அந்த பாதுகைதானோ நீ என்று உன்னுடைய ரத்தனம் கழிக்கப்பட்ட உன்னை பார்த்தாக்க இப்பொழுது எனக்கு தோணுகிறது என்று சுவாமி ஜெய்சியன் அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக. பத்மாசி ரங்கபதி விப்ரம பாதுகே துவம் மாயா கிராத மகுடே நவபர்ஹமாலாம் ஆகிருஷ்ட வாசவதனு சகலேர்மணீனாம் அன்யவன்ய சங்கடித கர்புரிதைஹி மயூகைஹி. ஸ்லோகம் 554. பத்மாசி ரங்கபதி விப்ரம பாதுகே துவம் மாயா கிராத மகுடே நவபர்ஹமாலாம் ஆகிருஷ்ட வாசவதனு சகலைர்மணீனாம் அன்யோன்ய சங்கடித கர்புரிதைர்மயூகைஹி. போன ஸ்லோகத்துல சுக்ரீவராஜர்களுக்கு பாதுகா அனுகிரகம் பண்ணுவதற்காக மற்றொரு தனசான பாதையை பண்ணி தயாரித்து வைக்கின்றார் என்று பேசினார். அப்போ சுக்ரீவாதிகள் எப்படி அனுகிரகம் பண்றாரோ அதே மாதிரி தேவர்களுக்கும் பாதுகையை கொடுத்து சாத்தி அனுகிரகம் பண்றதுண்டு பெருமாள். எப்பவும் கேட்டா பத்மாசி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பத்மாசி ரங்கபதி விப்ரம பாதுகே, ரங்கபதி விப்ரம பாதுகே ரங்கராஜாவினுடைய விளையாட்டு பாதுகையே. எம்பெருமா ரங்கராஜன் விளையாடுவதா இருந்தால் பாதுகை சாத்திட்டு தான் விளையாடுவான் போல் இருக்கு. அதனால அவனுக்கு விளையாட்டு குதிரையா இருக்க முடியாத பாதுகா தேவியே, நீ என்ன பண்ற உங்ககிட்ட வாசவதனு சகல எர்மணீனாம் இந்திரநீல கல் பதிக்கப்பட்டிருக்கு உன்னிடத்துல, அது சின்ன சின்ன கல்லாம் அழகாக நீளம் பதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அந்யோன்ய சங்கடித கர்பூரித எர்மயூகை இன்னும் பல நிறம் கொண்ட பல வகை ரத்தனங்கள் உன்னிடத்துல அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளி வெள்ளம் மேலே எழும்புறது, அது எழும்பினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பாக்குறதுக்கு மயில்கண் மாறி இருக்கு. மயில் தோகை எப்படி இருக்கு, பல நிறம் கொண்டதாக இருக்கல்லவா, அதுபோல இந்த ஒளி வெள்ளமும் மயில் தோகை மாறி இருக்கு. அந்த மயில் தோகை மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா மயில் தோகையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மாலைன்னு வச்சாரு. இப்போ அந்த மாலைய அங்கேருந்து வந்து ருத்ரன் வந்து சேவிக்கிறான் நம்மளி பெருமாளை சேவிக்கிச்சு அவனுக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகா தேவி நீ என்ன பண்ற அவனுக்கு மயில் தோகையினால மாலை போட்டையோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார். ருத்ரனுக்கும் மயில் தோகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா ருத்ரனும் ஒரு வேடுவன், வேடர்கள் என்ன பண்ணுவா காட்டுல மயில் தோகையை தலையில கட்டிப்பா அதே மாதிரி தொடுத்து மாலையாக போட்டுவா விளையாடுவா அதெல்லாம் பண்றது உண்டு. அதுபோல ருத்ரனும் ஒரு வேடுவன், அவன் எப்படி வேடுவன் அப்படின்னு கேட்டா அர்ஜுனன் ருத்ரனிடத்திலிருந்து அஸ்திரங்களை பெற வேண்டும் பதுமவாசத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவஸ் பண்றான். அவன் கடும் தவம் புரிந்த காலத்துல இந்த நாம் கொடுக்கணும் அஸ்திரங்கள் எல்லாம் பெற்று அதை உபயோகிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஆற்றல் இருக்குமோ இருக்காதோ என்று சந்தேகம் சிவனுக்கு. அதுக்காக என்ன பண்ணால் அவனோட போர் புரிந்து அவனுடைய பலத்தை பரீட்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்ததற்காக என்ன பண்ணார், ஒரு காடு காட்டுதான் கவஸ் பண்றான், ஒரு வேடுவன் வேஷம் போட்டுக்கிண்டு அவனை வம்புக்கு இழுத்து பெரிய போர் அம்மா சண்டை போட்டான். அந்த சண்டை போடுறதுல அவன் அழகாக சண்டை போடுறத பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல, உடனே தன் நிஜரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் அவனை அனுகிரகிச்சு அவனுக்கு அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தான்னு கதை. ஆக அப்பொழுது வேடுவனாக வேஷம் போட்டினார்களோ ருத்ரன், ஆக அந்த வேடுவ வேஷம் போட்டுட்ட அந்த ருத்ரன் இப்ப வந்து சேவிக்கிறான்னு நினைப்போம். அப்படி வந்து சேவிச்சான் வேடுவ வேஷத்தோட சேவிச்சான்னா வேடுவனுக்கு அந்த மயில் தூகமாக போடுறது யுக்தம் தானே, அதனால நீ என்ன பண்ண உன்னுடைய ரத்தனங்களில் இருந்து கிளம்புகிற ஒளி வெள்ளமாக ஒளி வெள்ளத்தை கொண்டு தொடுக்கப்பட்ட ஒரு மயில் தோகைய மயில் தோகை மாலைய நீ ருத்ரனுக்கு போடுகிறாயோ அப்படின்னு சொல்றது. ஆக இந்த ஒளி வெள்ளமானது மயில் தோகை மாதிரி காட்சி அளிக்கிறது என்று முன்பையே வர்ணித்தார். அதுபோல மயில் தோகை நாள செய்யப்பட்ட மாலை என்று சாதிக்கிறார் இங்கு.
அந்த மாலையை ருத்ரனுக்கு போடுகிறாய். நீ போட்டு மாயா கிராதம குடே நவபருக மாலாம், பொய்யான கிராத வேகம், உண்மையில் அவன் கிராதன் இல்ல ருத்ரன், அவன் ருத்ர வேகம் கிராட வேகம், அதாவது வேடுவனுடைய வேகம் போட்டுக்கிண்டு அர்ஜுனோட சண்டை போட்டான் அல்லவா. அப்போ அவன் வேடுவனாக வந்தான் இல்லையா, அந்த வேடுவனாகிய ருத்ரனுக்கு அவன் வந்து ஒரு இடத்துல சேவிக்கும் பொழுது நீ என்ன பண்ண, அவன் மீது அவன் தலையில அவனுக்கு ஒரு மாலையை சூட்டினேன். என்ன மாலை? இந்த மயில் துவகினால பண்ணப்பட்ட மாலை. மயில் துவகை ஏது அப்படின்னு கேட்டான், உங்ககிட்டருந்து இருக்க முடியாத பலவித நகரம் கொண்ட ரத்தனங்களுடைய ஒளி இருக்கு, அதெல்லாம் சேர்த்தா மயில் துவகை மாதிரி அழகா இருக்கு, அதனால் தொடுக்கப்பட்ட மாலை மாதிரி இருக்கு. அந்த மாலையை ருத்ரனுக்கு போட்டு நீ அனுபவிக்கிறாயோ, அவனை அனுகிரகிக்கிறாயோ, ஆக அவனுக்கு தலையில மயில் தொகையை கட்டிவிட்டு அதே மாதிரி மயில்னால தொகையினால் எடுக்கப்பட்ட மாலையும் போட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்றாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகம். அந்யோன்ய பந்துர ஹரின் மணி பத்மராகா ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி ராஜசேத்வம் ஆத்மோபமான விபவாத் சரிதார்த்தயந்தி சைலாத்மஜா கிரிஷயோரிவ மூர்த்திமேகாம். ஸ்லோகம் 555. அந்யோன்ய பந்துர ஹரின் மணி பத்மராகா ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி ராஜசேத்வம் ஆத்மோபமான விபவாத் சரிதார்த்தயந்தி சைலாத்மஜா கிரிஷயோரிவ மூர்த்திமேகாம். ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி, ரங்கராஜாவனுடைய பாதுகா தேவியே, தொம்ராஜசே நீ என்ன அழகா இருக்க அப்படின்னா, என்ன அழகு அப்படின்னு கேட்டா, அந்யோன்ய பந்துர ஹரின்மணி பத்மராகா, பாதையில வரிசையாக பச்சை மணி மரகத மணி வரிசையா இழைச்சிருக்கு, அந்த மரகத மணி பச்சையாக இருக்கு, அதன் பக்கத்திலேயே பத்மராக மணியும் இழைக்கப்பட்டிருக்கு. ஆக பச்சையும் பத்மராக சிவப்பும் நிறமும் சேர்ந்தா போல வரிசையா இருக்கு. இது இருக்கிறதுல இப்படி இருக்கிறதுனால எப்படி இருக்க, இதனால சரணாவ நேர அதிசயத்துவம் நீ ரொம்ப அழகாக விளங்குகிறாய் அப்படின்னார். என்ன அழகு இதுல அப்படின்னு கேட்டவனா, எல்லோரும் உன்னை பார்த்து சேவிச்சு சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆத்மா அபமான விபவா சரிதார்த்தயந்தி சைலாத்மஜா கிரிசையோரி மூர்த்தி மேகா. இதை பார்த்து சேவிக்கிறதுல ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, அர்த்தநாரீஸ்வரர் ருத்ரன் எடுத்தாரோ இல்லையோ அது மாதிரி இந்த பாதுகா தேவி இருக்கா அப்படின்னு அதை அர்த்தநாரீஸ்வரன் உண்மையாக சொல்லி பாதுகையே பேசுகிறார்கள் எல்லோரும். ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அர்த்தநாரீஸ்வரத்துல ஒரு பாதி சிவனுடைய ரூபம், ஒரு பாதி பார்வதியினுடைய ரூபம். அந்த சிவன் இருக்கிற பக்கம் சகப்பா இருக்கு, அவள் அக்னி போல சிவந்தவன் ருத்ரன், அதனால சிவப்பாக இருக்கு. பார்வதியிற பக்கம் மரகத பச்சை போல பச்சையாக இருக்கு. அந்த பச்சையும் சிவந்து இருக்கிறது, இப்படி ரெண்டு பேரும் தன்னுடைய உருவத்தை ஒன்னாக்கின்றால இதுல எவ்வளவோ சிரமம் உண்டு இல்லையா. ரெண்டு சரீரத்தை ஒரு சரீரம் ஆக்கினா சிரமம் இருக்குமா இருக்காதா, இருந்தாலும் கூட அவளுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதியை சேவிக்கிட்டு சேவிக்கிறவா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா, பாதியில் இருக்கும்படியான பத்மராகமணியும் அதே மாதிரி மரகத கற்களும் சேர்ந்து இருக்கும் ஒளி வீசுகின்ற காலத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சிவன் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி இருக்காரு, சிவனும் பார்வதியும் கலந்த ரூபம், அது மாதிரி அர்த்தநாரீஸ்வர ரூபம் மாதிரி இருக்கு பாதுக என்று பாதிகைக்கு உபமானமாக அர்த்தநாரீஸ்வரனை சொல்கிறார்கள். இது காதல பட்டதோ இல்லையோ ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷம். பாதுகா தேவிக்கு நம்மை உண்மையாக எடுத்து சொல்கிறார்களே, ஆக நாம் இந்த அர்த்தநாரீஸ்வரத்துக்கு என்னடா சாபல்யம், என்ன பயன் அப்படின்னு கேட்டமானாக்க, பாதுகா தேவிக்கு பாதுகா தேவியினுடைய அந்த பச்சை மணி மரகத மணி அதாவது பத்மராகம் இது ரெண்டுனுடைய ஒளியும் சேர்ந்து இருக்கிற காலத்துல
அது சிவபார்வதியுடைய சங்கமமான அர்த்தநாரீஸ்வர ரூபம் இருக்கேன், அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபம் மாதிரி அழகாக இருக்கு என்று நம்மை உவமையிட்டு பாதுகா தேவியை பேசுகிறாள் பெரியவாள், அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காட்டியாகிறது. தாபத்ரய பிரசமனாய சமாசிதானாம் சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி புஷ்ணாசிரங்கநபதே மணிபாதிகே த்வம் பிராய சரோஜ குமுதோத்பல காணமானி. ஸ்லோகம் 556. தாபத்ரய பிரசமனாய சமாசிதானாம் சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி புஷ்ணாசிரங்கநபதே மணிபாதிகே த்வம் பிராய சரோஜ குமுதோத்பல காணமானி. முன்பு 537 ஸ்லோகத்தில் ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது பாதியினுடைய ஒளியானது அவன் தலையில கங்கை இருக்கிறபடினால கங்கையில பல தாமரை மலர்கள் மறந்திருப்பது போல இருக்கு என்று சொல்லி ஆயிற்று. ஆக தாமரை மலர் சைத்தின் தாபத்தை போக்கும், அதனால ருத்ரனுக்கு தாபத்தை போக்க அவன் தலையிலேயே தாமரை மலர் இருப்பதாக வர்ணித்தாயிற்று. இப்பொழுது ருத்ரனை தவிர மற்றவர்களுக்கும் தாபத்தை ஆசிரியர்களுக்கு தாபத்தை போக்க வேண்டும் அல்லவா, அதற்காக இப்போ இது என்ன பண்றது பாதுகா தேவி அப்படின்னு கேட்டோம்னா அதை சாதிக்கிறார். தாபத்ரய பிரசபனாய சமாஸ்திதானாம் சமாஸ்திதானாம் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு தன் திருவடி தொழுகின்றவர்களுக்கு என்ன பண்ணணும், தாபத்ரய பிரசபனாய அவர்களுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்படக்கூடியதான உலகில் ஏற்படக்கூடிய தாபங்கள் இருக்கு, அந்த தாபங்கள் எல்லாம் போக்கணும். அந்த தாபங்களை போக்குறதுக்கு நல்ல கோடையில் நல்ல தாபம் இருந்ததுன்னா அந்த தாபத்தை போக்குறதுக்கு என்ன பண்ற வழக்கம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, தாமலை மலர் அல்லி மலர் கருணீதல் மலர்கள் இருக்க அந்த மலர்களை நாம் தலையிலே சூடிக்கொண்டு அல்லது உடம்பு மேலே வச்சுட்டா அந்த மலர்லாம் ஜெல்லுன்னு இருக்கும். ஆக நம்முடைய தாபத்தை அந்த மலர்கள் போக்கும். அதுக்காக இப்ப பாதுகா தேவி என்ன பண்ற அப்படிங்கிட்டா, மற்றவருடைய தாபத்தை போக்குவதற்காக சரோஜ குமுதோத்பல காணனானி தாமரை அதே மாதிரி அல்லி மலர் நெய்து கருணைகள் மலர் கருப்பு கருகள் மலர் இந்த மூன்று மலர்களையும் நிறையாக நீ உன்னிடத்திலே வைத்துக் கொண்டு வளர்க்கிறாய் போலும், நிறைய அதுக்காக வச்சுருக்க அப்படின்னாக்க தன்னை வந்து அடைகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தாபத்தை போக்குவதற்காக வச்சிருக்கிறாய் அப்படின்னார். பிராட்டி கிட்ட பாதுகா தேவி கிட்ட எங்க மூன்று மலர்களும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதை சாதிக்கிறார். சந்தரிசிதாருண சிதாசித ரத்ன பங்கி, உன்னிடத்துல ரத்னங்கள் வரிசையாக அழைக்கப்பட்டிருக்கிறான். என்னென்ன ரத்னங்கள் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருண சிவப்பு ரத்னங்கள் நிறைய இருக்கு, அதே மாதிரி சித வெண்மையான முத்துக்கள் ரத்னங்கள் நிறைய இருக்கு, அசித கருப்பான ரத்னங்களும் நிறைய இருக்கு. ஆக இந்த மூணு ரத்னங்களிலிருந்து ஒளி கிளம்புறது, ஒளி கிளம்பினா அந்த ஒளி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா சிவப்பு ரத்தனமானது தாமரை மலர் மாதிரி போய் வீசுகிறது, அதே மாதிரி கருவு வெளுப்பு ரத்தனம் இருக்கேன் அது வந்து அல்லி மலர் மாதிரி ஒளியை எழுப்புகிறது, அப்புறம் கருப்பு ரத்தனம் இருக்கேன் அது கருணைதல் பூ மாதிரி ஒளியை எழுப்புகிறது பாதுகையிலிருந்து. அது என்ன பண்றது, யார் வந்து சேவிக்கிறாளோ அவ தலையில அவ உடம்பு மேல இந்த ரத்னங்களுடைய ஒளியானது பரவுகிறது, பரவினாக்க அவர்களுக்கு தாமரை மலரையும் அல்லி மலரையும் கருணீதல் மலரையும் சூட்டினா போல இருக்கு. அது வந்தாக்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது குளிர்ந்த புஷ்பங்கள் ஆனப்பினால இவனுடைய தாபத்தை எல்லாம் அது போக்கும். ஆகினால உஷ்ணாசே ரங்கபிரபுதே மணிபாதுகேத்வம் ரங்கபிரபுதேகே மணிபாதுகே ரங்கராஜாவினுடைய பாதுகையே ரத்ன பாதுகையே நீ என்ன பண்ற, ஆக உன்னுடைய ரத்னங்களுடைய ஒளியின் மூலமாக நீ தாமரை மலரையும் அல்லி மலரையும் கருணிதழ் மலரையும் வளர்க்கிறாய், வளர்த்து தன்னை அண்டி தன்னை வணங்குகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இருக்க முடியாத தாபத்தை
இந்த மலரை கொண்டு போக்குகிறாய் என்று தோன்றுகிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். தேகத்யுஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாக சௌரேஹ பதாம்புஜ ருஜிம் தவ பத்மராகாஹ அந்யோன்யலப்த பரபாகதயாத்மீஷாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. ஸ்லோகம் 557. தேகத்யுஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ சௌரேஹ பதாம்புஜ ருஜிம் தவ பத்மராகாஹ அந்யோன்யலப்த பரபாகதயாத்மீஷாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. பாதுகா தேவி தேகத்யுஜிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ. உன்னிடத்துல மகேந்திர நீலாக இந்திரநீல கற்கள், இந்திரநீல கற்கள் நிறைய இழக்கப்பட்டிருக்கின்றான். அந்த இந்திரநீல கற்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, தேகத்யுஜிம் பிரகடயந்தி, உன்னுடைய திருமேனி காந்தியை வெளிப்படுத்துறது. எப்படி கண்ணன் பெருமாள் எப்பேற்பட்டவர், கரிய உருவத்தை உடையவர், நீலமேக சியாமலன் அவன். ஆகினால அந்த இந்திர நூலம் இந்திர நீலக்கல்லனுடைய அந்த நீளமான ஒளியானது எம்பெருமானுடைய திருமேனிய எடுத்து காட்டுறது அழகாக. சௌரேகே பதாம்புஜருஜிம் தவ பத்மராகாஹ. அப்புறம் உங்ககிட்ட உண்மையான பத்மநாக கற்கள் இருக்கேன். பத்மநாகம் எப்பேற்பட்டது, சிவப்பானது. அது என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கேன், அந்த திருவடி தாமரையுடைய அழகை எடுத்து காட்டுறது. எம்பெருமானுடைய திருவடி தாமரை எப்பேற்பட்டது, தாமரை மலர் போன்று சிவந்தது. ஆகையினால பத்மநாக கற்கள்னா திருவடி தாமரையினுடைய அழகை எடுத்து காட்டுறது. இப்படி சொல்வதற்கு இன்னொரு கருத்தும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டுவானாக்க, அந்த மகேந்திர நீலம் இருக்கும் இல்லையோ, அது எம்பெருமானுடைய திருமேனியை காட்டி அதனால கொஞ்சம் பெருமை பெற்றது. அதே மாதிரி பத்மராக கல்லு எம்பெருமானுடைய திருவடி அழகை அதன் வழியை எடுத்து காட்டி அது பெருமை பெற்றது. இருந்தாலும் இதை விட உங்கள்கிட்ட இன்னொரு உயர்ந்த ஒளி இருக்கு அப்படிங்கிறார். என்ன, அந்யோன்யலப்த பரபாகதயாத்மீஷாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. இன்னொன்னு அழகான காஞ்சி ஒளி வெள்ளம் உங்ககிட்ட இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்யோன்யலப்த பரபாகதயம், ஒண்ணுக்கொண்ணும் அதாவது இந்திரநீல கல்லு, பத்மநாக கல்லு, மற்றும் உள்ள ரத்தனங்கள், இவைகள்லாம் சேர்ந்து அதான் ஒரு சமுதாயமா ஒரு சோபம் உண்டு, ஒரு அழகு உண்டாரது. தெரிஞ்சா வெறும் கருப்பு இல்லாமல், வெறும் சிவப்பும் இல்லாமல், வெறும் வெறுப்பும் இல்லாமல், இன்னும் பல நிறங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒளிவெள்ளம் எழும்புகிறதே, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, ஆபாதிகாந்தியர் அபரான், அழகான மற்றொரு அலாதியான காந்தியை எடுத்து காட்டுகிறது உன்னுடைய இது. ஆக அந்த அலாதியான காந்தியினாலே நீ பொழுது பெற்று ஒழுங்குகிறாய் பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. ஆக்கியன் நம உத்திக ஹரின்மணி பத்மராகாம் அம்போஜலோச்சன பதாவணி பாவயேத்வாம் தற்பாத விசிரமஜுஷாம் சுகிசுந்தரீணாம் வர்ணோபதானமிவ மௌலி நிவேச யோக்யம். ஸ்லோகம் 558. ஆக்கியன்ன மௌத்திக ஹரின்மணி பத்மராகாம் அம்போஜலோசன பதாவணி பாவயேத்வாம் தத்பாத விஸ்ரம ஜுஷாம் சுகிசுந்தரீணாம் வர்ணோபதானமிவ மௌலி நிவேச யோக்யம். வேதமானது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்மகாண்டத்தில் ஆரம்பத்தில் பொருள்